ஹலோ கைஸ் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் எம்பிஏ ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம் ஸோ பாரதியார் யூனிவர்சிட்டி வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் வந்து எம்பிஏ கோர்சஸ் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க இந்த அதாவது இந்த அகாடமிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுக்கு ஸோ ரொம்ப நாளாக வந்து பசங்க எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் எப்போ சார் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அட்மிஷன் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க இதில் வந்து ஏற்கனவே ஓப்பன் பண்ணிட்டாங்க அதை எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுங்கிறதுக்கு ஒரு லைவ் டெமோ வீடியோ வந்து பின்னாடி ஒரு வீடியோவாக கொடுக்குறேன் இப்போ எம்பிஏ கோர்ஸ் சம்மந்தமான என்னென்னலாம் கோர்சஸ் இருக்குது என்ன ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலோட இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ராஜேகர் ஃப்ரம் ராஜகர் பாலா ஈடியோ யூடியூப் சேனல் நம்ம சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட ஒரு பெல் ஐக்கான ஒரு அதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ எந்த வரைக்கும் பாருங்க பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எம்பிஏ கோர்ஸ் ரொம்ப ஆர்வத்தில் இருக்காங்க எப்பவுமே எம்பிஏ அப்படின்னாவே ஒரு கிரேஸ் தான் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் ஸோ அதில் இப்பெல்லாம் வந்து நிறைய ஸ்பெஷலைசேஷனோடவே எம்பிஏ கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறதுனால அது டிஸ்டன்ஸில் ஆஃபர் பண்ணுறப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு வில்லிங்னஸாக இருக்காங்க ஸோ அவங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்காக தான் இந்த வீடியோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுறதுக்காக இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் ஸோ டிஃப்ரெண்ட் எம்பிஏ ஸ்பெஷலைசேஷன் கோர்சஸ் ஆஃபர்ட் இன் பாரதியார் யுனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் எஸ்டிஇ எஸ்டிஇ அப்படிங்கிறது ஸ்கூல் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பாரதியார் யூனிவர்சிட்டினுடைய ஸ்கூல் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் கரஸ்பான்ஸில் படிக்கிறதுக்காக அந்த யூனிவர்சிட்டி ஆஃபர் பண்ணக்கூடிய எம்பிஏ கோர்சஸ் வந்து பத்தொம்பது டிஃப்ரெண்ட் ஸ்பெஷலைசேஷன் கோர்சஸ் இருக்குது அதை தான் நான் இந்த வீடியோவில் ஒவ்வொன்றா பார்க்கலாம் கொஞ்சம் ஸ்பீடாகவே போகலாம் ஏன்னா பத்தொம்பது கோர்ஸ் இருக்கு அதனால ஒவ்வொன்றா கொஞ்சம் பார்த்துக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஏ ஜென்ரல் ஜென்ரல் அப்படிங்கிறது நார்மலாக முதல்ல எம்பிஏனாவே ஒரே ஒரு எம்பிஏ தான் எம்பிஏன்னு சொல்லுவாங்க எம்பிஏ ஜென்ரல்னு கூட சொல்ல மாட்டாங்க ஸோ எம்பிஏ இப்போ நிறைய ஸ்பெஷலைசேஷன் கோர்சஸ் வந்ததுனால எம்பிஏ ஜென்ரல் அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான சப்ஜெக்ட்ஸுக்கும் எலக்டிவ் வந்து நம்ம சூஸ் பண்ணுறதா இருக்கும் ஸ்பெஷலைசேஷன் அப்படிங்கிற ஒரு எலக்டிவ் வந்து நம்ம சூஸ் பண்ணணும் ஸோ எல்லா எம்பிஏக்குமே பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி வந்து எனி டிகிரி எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய பத்தொம்போது ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸுக்கும் எலிஜிபிலிட்டியும் டியூரேஷனும் சேம் தான் ஓகேவா ஸோ டியூரேஷன் கண்டிப்பாக எம்பிஏ அப்படிங்கிறது ரெண்டு வருஷம் படிக்கணும் டிஸ்டன்ஸில் படித்தாலும் சரி அது ரெகுலரில் படித்தாலும் சரி காலேஜில் படித்தாலும் யூனிவர்சிட்டியில் படித்தாலும் கண்டிப்பாக டியூரேஷன் டூ இயர்ஸ் தான் எலிஜிபிலிட்டி வந்து எனி டிகிரி நீங்கள் பிஏ தமிழ் படித்தாலும் சரி பிஏ இங்கிலீஷ் படிச்சாலும் சரி அல்லது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸோ அல்லது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி என்ன படிச்சிருந்தாலும் சரி பிகாம் பிபி என்னன்னாலும் சரி ஈவன் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் மெடிக்கல் படிச்சுட்டு எம்பிஏ படிக்கிறாங்க அதனால எனி டிகிரி இஸ் எலிஜிபிள் டு கேட் எம்பிஏ ஜெனரல் இதுல நார்மலான எம்பிஏ ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்புறம் வந்து செகண்ட் இயர்ல பாத்தீங்கன்னா ஸ்பெஷலைசேஷன் சப்ஜெக்ட் அல்லது எலக்ட்ரிக் சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க அதை வந்து நம்ம சூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதாவது ஹெச்ஆர் ஓ மார்க்கெட்டிங்கோ ப்ரொடக்ஷன்லயோ அல்லது வந்து ஃபினான்ஸ்லயோ நம்ம செலக்ட் பண்ண வேண்டியதா இருக்கும் ஓகேவா சோ இதுக்கு வந்து ஃபீஸ் வந்து இந்த யுனிவர்சிட்டி என்ன சார்ஜ் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து அதர் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா பன்னெண்டாயிரத்தி நானூறும்

மேலாண்மையை ஒரு ஸ்பெஷலா எடுத்துட்டு படிக்கக்கூடிய கோர்ஸ் இதெல்லாம் எல்லாம் பேங்கிங் செக்டார்ல கார்ப்பரேட் சைடுல உள்ள நல்ல டிமாண்ட் இருக்கு இந்த கோர்ஸும் ஆஃபர் பண்றாங்க இதுல வந்து ஃபீஸ் பாத்தீங்கன்னா பதிமூணாயிர ரூபா ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து அதர் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் அதர் யூனிவர்சிட்டியில யுஜி முடிச்சவங்களுக்கு பதிமூணாயிரம் பாரதியார் யுனிவர்சிட்டிலேயே யுஜி முடிச்சுட்டு இந்த கோர்ஸ் ஜாயின் பண்றவங்களுக்கு பத்தாயிரத்தி ஐம்பது இது வந்து ஜென்ரல் கோர்ஸோட கொஞ்சம் ஃபீஸ் அதிகம் செகண்ட் இயர் பீஸ் வந்து பதினேழாயிரத்தி நூத்தி இருபது பாரதியுனிவர்சிட்டி ஸ்டூடண்ட் யுஜி யா இருந்தது பதிமூணாயிரத்தி முன்னூத்தி எழுவது ஓகேவா ஒரு நாலாயிரம் ரூபா மூவாயிரத்தி எட்நூறுவா வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் வந்து எம்பிஏ எக்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க ஸோ எக்ஸ்போர்ட் கம்பெனிஸ் இருக்கக்கூடிய திருப்பூர் கரூர் பாம்பே இது மாதிரியான சேலம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட் எம்பிஏ படித்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு ஸோ அதனால இந்த கோர்ஸ் நிறைய சூஸ் பண்ணி படிக்கிறாங்க பிஸ்னஸ்ல கம்பெனி செக்டர் பர்டிகுலராக எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன்ஸ்ல வேலை கிடைக்கணுங்கிற மாதிரி நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த டிகிரி எடுத்து படிக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் வந்து அதர் யூனிவர்சிட்டி யூஜி ஜி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்ததுன்னா பன்னெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் பீஸ் அப்புறம் பாரதிய யூனிவர்சிட்டிலேயே யூஜி படிச்சிருந்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி ஆறுநூறுவா ஃபீஸ் செகண்ட் இயர் ஃபீஸ் வந்து பதினோராத்து ஐநூற்றி இருபது பாரதிய யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒம்பதாயிரத்தி நூற்றி எழுபது ஓகேவா அடுத்தது ஃபோர்த்து டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைசேஷன் எம்பிஏ ஆண்டர்பர்னர்ஷிப் ஆண்டர்பர்னர்ஷிப்னா தொழில் முனைவோர் தொழில் முனைவோர்னு ஒரு பிஸ்னஸ் புதுசாக நம்ம ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னெல்லாம் பிஸ்னஸ் இருக்குது நேச்சுரல் பிஸ்னஸ் என்ன என்னென்ன பிஸ்னஸுக்கு எங்கேருந்தெல்லாம் லோன் வாங்க முடியும் அல்லது நம்ம ஓன் கேபிட்டல் எப்படி அவுட் பண்ண முடியும் ஆண்டர்பர்னர்ஷிப்னா மார்க்கெட்டிங் எப்படி நம்ம பண்ண முடியும்

அடுத்தது ஃபிஃப்த் கோர்ஸ் வந்து எம்பிஏ இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் இதுவும் அதே மாதிரி எக்ஸ்போர்ட் கம்பெனிஸ் இருக்கக்கூடிய கம்பெனிஸில் எல்லாமே நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது எம்பிஏ ஐபி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ எம்பிஐபி ஃபீஸ் வந்து ஃபஸ்ட் இயர் அதே தான் பன்னெண்டாயிரத்தி நானூறு செகண்ட் இயரில் பதினோராத்தி ஐநூற்றி இருபது அதர் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாரதிய யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் யூஜியாக இருந்ததுன்னா ஒன்பதாயிரத்து ஆறுநூறு ஒன்பதாயிரத்தி நூற்றி எழுபது ஓகேவா அடுத்தது வந்து எம்பிஏ ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் முதல்ல ஒன்று பார்த்தோம் வந்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இருந்தது இது வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் மட்டுமே எக்ஸ்க்ளூசிவ்வாக எம்பிஏ எஃப்எம் படித்தவங்களுக்கு வந்து நிறைய கார்ப்பரேட்ஸில் ஐடி கம்பெனிஸில் எல்லாமே நிறைய மேனேஜ்மெண்ட் சைடில் வந்து வாண்டட் இருக்குது ஸோ இதுக்கு ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்து ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸு பதினோரு செகண்ட் இயர் ஃபீஸ்ஸு பதினொன்று ஐந்நூற்றி இருபது அதர் யூனிவர்சிட்டி ஸ்டூடண்ட்ஸுக்கு பாரத யூனிவர்சிட்டி ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஒன்பதாயிரத்தி ஆறுநூறு ஒன்பதாயிரத்தி நூற்றி எழுவ எழுபது செகண்ட் இயர் ஃபீஸ் ஓகேவா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்டு ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஸ்பெஷலைசேஷன் ஒரு எலெக்ட்டிவ்வாக வந்து மார்க்கெட்டிங் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்க ஸோ மார்க்கெட்டிங் எம்பிஏ படிச்சிட்டோம் அப்படின்னா எந்த ஃபீல்டில் வேலை கிடைக்கலனாலும் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் போகலாம் ஏன்னா மார்க்கெட்டிங் தான் இன்றைக்கி வந்து ஒரு எமர்ஜிங் ஒரு ஃபீல்டு எப்போவுமே டிமாண்டாக எமர்ஜிங் ஃபீல்டுங்கிறத விட எப்போவுமே டிமாண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதுனா மார்க்கெட்டிங் தான் ஓகேவா ஸோ எல்லா ப்ராடக்ட்டுக்குமே மார்க்கெட்டிங் பண்ண வேண்டியதாக இருக்குது ஈவன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எலக்ட்ரானிக்ஸ் மார்க்கெட்டிங் இது மாதிரி நிறையா இருக்குது அமேசான்லேருந்து எல்லாமே மார்க்கெட்டிங் தான் ஸோ அந்த டிகிரி ரிலேட்டடாக மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறதுங்க அதை ஏ டு இசட் நம்ம படிச்சிருவாங்க இந்த ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் ஃபீஸ் வந்து பன்னெண்டாயிரத்தி நானூறு செகண்ட் இயர் ஃபீஸ் வந்து பதினோராயிரத்தி ஐநூற்றி இருபது பாரதிய யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் ஒம்பதாயிரத்தி ஆறுநூறு ஃபர்ஸ்ட் இயரில் செகண்ட் இயரில் ஒம்பதாயிரத்தி நூற்றி எழுபது அடுத்து எம்பிஏ வந்து ஹெச்ஆர்எம் இதுவும் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப ஃபேமஸான வெரி பாப்புலர் அண்ட் ஜாப் டிமேண்டட் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர்எம் எம்பிஏ ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டு இது வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான கோர்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து படிச்சுட்டு இருப்பாங்க ஹெச்ஆர் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ்ஸில் வந்து எல்லா கார்பரேட்ஸுலேயும் தேவைப்படும் இவங்க தான் வந்து ஜாப் ரெக்ரூட்மெண்ட்டு ஜாப் நோட்டிஃபிகேஷனு ஜாப் சேலரி ஃபிக்ஸேஷனு எம்ப்ளாயிஸினோட ஜா ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது இது மாதிரியான எல்லா ஒர்க்கும் ப்ரமோஷனு டிமோஷன் எல்லாமே இவங்க தான் வந்து பிக்ஸ் பண்ணுவாங்க ஹெச்ஆருக்கு வந்து ரொம்ப டிமாண்ட் இருக்கு ஃபஸ்ட் இயர் ஃபீஸ் பன்னெண்டாயிரத்தி நானூறு செகண்ட் இயர் பீஸ் பதினொன்னு ஐநூத்தி இருபது பாலியல் யூனிவர்சிட்டி யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருந்தா ஒன்பதாயிரத்தி ஆறுநூறு ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஃபீஸ் வந்து ஒன்பதாயிரத்தி தொண்ணூத்தி எழுபது அப்புறம் எம்பிஏ நைன்த் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஐஎம் எம்பிஏ ஐஎம்னு சொல்லிட்டு சோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு நிறைய பிரான்சியர்ஸ் இருக்காங்க பேங்க்ல எல்லாம் மைக்கு இது இருக்கு இல்லையா மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கெல்லாம் ஃப்ரான்ச்சியஸ் நிறைய அப்பாயின் பண்ணுறாங்க ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிக்கலாம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் ஸ்டாக் மார்க்கெட்டு இன்வெஸ்ட்மெண்ட் இன் வேரியஸ் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அண்ட் அவென்யூஸில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா எவ்வளோ ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் என்னென்ன டிஃப்ரெண்ட் அனாலிட்டிகல் டெக்னிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இதில் படிப்பாங்க எம்பிஏ ஃபீஸ் வந்து இப்போ முதல்ல சொன்ன அந்த கோர்ஸ் சொன்னால் அதே ஃபீஸ் டீட்டெயில்ஸ் தான் ஓகேவா அடுத்து வந்து எம்பிஏ ஃபினான்ஷியல் சர்வீசஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்குது எம்பிஏ எஃப்எஸ்னு சொல்லுவாங்க இது வந்து ஃபினான்ஷியல் சர்வீஸ் ரிலேட்டடான தான் ஃபினான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஃபினான்ஸில் வந்து ஆர்வமாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த எம்ப கோர்ஸ் எடுத்து படிக்கிறாங்க இதுக்கு வந்து ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்து சேம் டீடைல்ஸ் தான் சேம் ஃபீஸ் தான் ஓகேவா அடுத்து எம்பிஏ வந்து ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டு இப்போ ஒரு எமர்ஜென்டிங் எமர்ஜிங் அந்த ரீசன் ட்ரெண்டிங் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் எம்பிஏல சில இடத்துல பிஏ ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் டிகிரி கோர்ஸ் நடத்துறாங்க எம்ஏ எம்ஏ ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் கூட நடத்துறாங்க எம்பிஏல இருக்கிறது வந்து வெரி ஸ்பெஷல் ஏன்னா எம்பிஏ அப்படின்னாவே முடித்த உடனே நம்ம வந்து நல்ல ஒரு மேனேஜரியல் போஸ்ட்டுக்கு நம்ம போக முடியும் அசிஸ்டன்ட் மேனேஜராவோ அல்லது வந்து ஒரு மேனேஜராவோ நம்ம போக முடியும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்ட ஜெனரல் மேனேஜரால்லாம் நம்ம போஸ்ட்டிங் கிடைக்கும் இந்த எம்பிஏ ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் வந்து நிறைய ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் சைடில் வந்து தேவைப்படுறாங்க இந்த டிகிரி முடித்தவங்களுக்கு நிறைய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸில் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் ஈவன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கூட ரெக்ரூட்மெண்ட் இருக்கு எம்பி ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டு முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது வந்து ஃபீஸ் வந்து சேம் டீட்டெயில்ஸ் தான் ஓகேவா சேம் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் தான் அதையும் பார்த்துக்கோங்க அடுத்து வந்து எம்பிஏ இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் கம்ப்யூட்டர் பேஸ்டு எம்பிஏ கோர்ஸு சிஸ்டம் ஸ்பெஷலைசேஷனோட வரக்கூடியது இன்ஃபர்மேஷன் ஐஎஸ்எம்னு சொல்லுவாங்க எம்பிஏ ஐஎஸ்எம்னு சொல்லிட்டு இந்த கோர்ஸும் வந்து நல்ல சிஸ்டம் பேஸ்டு சிஸ்டம் ரிலேட்டடான இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு அதாவது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு பிசிஏ பிஎஸ்சி ஐடி இது மாதிரி எடுத்த கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்ஸ் டிகிரி படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய ஜாயின் பண்ணுறாங்க ஏன்னா அட்மினிஸ்ட்ரேஷனும் வந்துடும் அதே நேரத்தில் சிஸ்டம் பேஸும் வந்துடும் ஏன்னா ஃபஸ்ட் இயரில் மேக்ஸிமம் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் சப்ஜெக்ட்ஸ் படிச்சிருவாங்க செகண்ட் இயரில் சிஸ்டம் பேஸ்டு சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் இதில் ஃபீஸ் வந்து சேம் டீட்டெயில்ஸ் தான் ஓகேவா ஃபீஸ் வந்து அதே ஃபீஸ் டீடைல்ஸ் தான் அடுத்து வந்து எம்பிஏ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டு ஸோ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டு எந்த பிஸ்னஸ் என்ன பண்ணாலும் வி ஹவ் டு ப்ரிப்பேர் த ப்ராஜெக்ட் அண்ட் இட் வில் பி சப்மிட்டட் டு த பேங்க் ஃபார் த லோன் சேங்ஷன் எல்லாத்துக்குமே ஸோ ப்ராஜ் ப்ராஜெக்ட் என்ன எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுறது எப்படி ப்ரிப்பேர் பண்றது எப்படி அனலிட்டிக்கல் அனலைஸ் பண்றது இந்த ப்ராஜெக்ட் வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்குமா இருக்காதா ஏன்னா அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இஃப் எனி ப்ராஜெக்ட் இஸ் ஃபெயிலியர் அப்படின்னா டோட்டல் கம்பெனியே வந்து கொலாப்ஸ் ஆயிரும் சோ அதனால ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்டுக்கு ரொம்ப டிமாண்டாக சில ஸ்டூடண்ட்ஸ் வந்து நல்லா லைக் பண்ணி ஜாயின் பண்றாங்க ஃபீஸ் டீடைல்ஸ் வந்து சேம் ஃபீஸ் டீடெயில்ஸ் ஓகேவா சில கோர்ஸுக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமான பீஸ் இருக்கு டெக்னாலஜி ஓரியன்டா சிஸ்டம் பேஸ் பண்ணது கம்ப்யூட்டர் ரிலேட்டடானது எம்பிஏ டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் எம்பிஏ டிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோர்ஸும் நிறைய டிமாண்டா ஜாயின் பண்றாங்க வில்லிங்கா ஜாயின் பண்ணணும் நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இதை ரொம்ப லைக் பண்ணி ஜாயின் பண்றாங்க இதுவும் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் அதே தான் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட்டு நான் வந்து ஐஎஸ்எம் இல்லையா அதே கான்செப்ட் இதுக்கு எடுத்துக்கலாம் டெக்னாலஜி ஓரியன்டா வரும் ஓகேவா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு அதுலேயும் எம்பிஏ இருக்கு அப்படிங்கறது ரொம்ப ஸ்பெஷல் அது எம்பிஏ ரீடெயில் மேனேஜ்மெண்ட்னு ஒரு கோர்ஸ் இப்போல்லாம் ரீட்டெயில் செக்டார் தான் எமர்ஜிங் ஃபீல்டு ஸோ நிறைய ரீட்டெயில் செக்டார் நிறைய கார்பரேட்ஸ் எல்லாம் வந்து ரீட்டைல் மார்க்கெட்டிங் வந்துட்டாங்க ரிலையன்ஸ்ல இருந்து நிறைய கார்பரேட்ஸ் வந்து வந்துட்டாங்க அமேசான்ல இருந்து பிளிப்கார்ட்ல இருந்து எல்லாமே ரீட்டெயில் மார்க்கெட்டிங் தான் ரீட்டை மார்க்கெட்டிங் வந்து நல்லா மேனேஜ் பண்ணணும்னா ரீட்டை மேனேஜ்மெண்ட் எம்பிஏ ஃபேக்கல்டீஸ் வந்து ரொம்ப இருக்குது இருக்கு நிறையமெண்ட் இருக்கு நம்ம வந்து படிக்கிறது மட்டும் இல்லை படிச்சு

நிறைய செக்டார் சர்வீஸ் செக்டர் அப்படின்னா ஹோட்டல்லிருந்து இருந்து அதாவது என்டர்டைன்மெண்ட் ஃபீல்டு அதாவது சினிமா டிவி எல்லாமே வந்து சர்வீஸ் செக்டார் தான் இந்த ப்ரொவைடிங் சர்வீசஸ் தான் இல்லையா ஸோ அந்த சர்வீஸ் செக்டார்ஸில் ஒரு எம்பிஏ படிச்சிருக்கோம் அப்படிங்கிறப்ப நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இது வந்து சேம் ஃபீஸ் தான் ஓகேவா அடுத்து எம்பிஏ டூரிசம் அண்டு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு டூரிசம் செக்டார்ஸ் நான் ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய இதெல்லாம் டூரிசம் செக்டாரில் நிறைய இருக்குது டூரிசம் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது ப்ரைவேட்டெல்லாம் நிறைய ட ட்ராவல்ஸ் அண்டு டூரிசம் நடத்துகிறாங்க இது ஆர்கனைசேஷன்ஸ் கம்பெனிஸ் நடத்துகிறாங்க அந்த எல்லாம் வந்து நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஜாப் கேரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குது மாதிரி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரி மூலமாக வந்து டெவலப் ஆனது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு தான் ஸோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் எங்கே போனாலுமே நம்ம வீட்லேயே இருந்தால் கூட வார ஒரு நாள் வெளியே போய் சாப்பிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கக்கூடிய அளவுக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பிளேஸ் அண்ட் இம்பார்ட்டண்ட் ரோல் இன் எவ்ரி ஒன் லைஃப் இப்போ கொரோனா காரணம் தான் வெளியே அதிகமாக சாப்பிடாம இருக்கோம் ஸோ இந்த கோர்ஸு நல்ல டிமாண்டடான கோர்ஸ் நிறைய ஜாப் ஆஃபர் இருக்குது ஸோ இந்த கோர்ஸுக்கு வந்து சேம் ஃபீஸ் தான் அது வந்து எம்பிஏ ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஸ்பெஷலான கோர்ஸ் ஸோ இது வந்து மேக்ஸிமம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க இப்போ வந்து பாரதியாலேயும் நடத்திட்டு இருக்காங்க சோ ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் மட்டும் கொஞ்சம் ரொம்ப வெரி ஸ்பெஷலைஸ்டு எம்பிஏ கோர்ஸுன்னு சொல்லலாம் ஸோ இதுலேயே அட்மினிஸ்ட்ரேஷன் அதை ஏர்போர்ட் ரிலேட்டடான பண்ணிக்கலாம் நிறைய ஏர்போர்ட்டில் வந்து ஏர் இண்டியா இது மாதிரி ஏர்லைன் அல்லது வந்து ப்ரைவேட் ஃப்ளைட் கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது அவங்க ஏர்லைன் கம்பெனிஸ் எல்லாம் அவங்க எல்லாம் வந்து ஜாப் கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் ஸ்பெஷலைஸ்டான கோர்ஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருச்சின்னா நல்லா வாங்கலாம் ஆனால் ஜாப் வாங்குற அளவுக்கு நம்ம ஸ்கில்லை வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும் கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் ஓகேவா இதுக்கு வந்து ஃபீஸ் கொஞ்சம் அதிகம் ஃபர்ஸ்ட் இயரில் பதிமூணாயிரம் செகண்ட் இயரில் பதினேழாயிரத்து நூற்றி இருபது பாரதிய யூனிவர்சிட்டியில் யூஜி முடிச்சிருந்தீங்கன்னா பத்தாயிரத்து ஐம்பது ரூபா ஃபர்ஸ்ட் இயருக்கு செகண்ட் இயருக்கு பதிமூணாயிரத்து மூணு எழுபது ஃபீஸ் ஓகேவா ஸோ லாஸ்ட் வந்து எம்பிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப வெரி ஸ்பெஷல் இந்த கோர்ஸ் சம்பந்தமாக இது வந்து பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் யூஜியில் இருக்குது பிஜியில் இருக்குது நம்ம சேனலில் வந்து நிறைய கமெண்ட்ஸில் கேட்டிருக்காங்க ஸோ லாஜிஸ்டிக்ஸ் கோர்ஸை பற்றி நிறைய கோர்ஸ் டீட்டெயில்ஸ் ப்ரொஃபைல் கொடுங்க இது தனியாக இன்னொரு வீடியோ கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் லேட்டாக போயிட்டுருக்கு சாரி ஃபார் த டிலே முதல்ல இதில் இதை சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் தனியாக வந்து இந்த கோர்ஸ் என்ன எலிஜிபிலிட்டி என்ன சேலரி ஆஃபர் இருக்கும் ஃபீஸ் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் ஃபுல்லாக சொல்கிறேன் இப்போ எம்பிஏ மட்டும் யூனிவர்சிட்டி பாரதிய யூனிவர்சிட்டியில் டிஸ்டன்ஸ் ஆஃபர் பண்ணுறதுனால இதை மட்டும் இந்த லிஸ்ட்டோட சொல்கிறேன் ஸோ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டும் எக்ஸ்போர்ட் ரிலே கம்பெனி ரிலேட்டடு அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா லாஜிஸ்டிக்ஸ் மூலமாக தான் அந்த லாஜிஸ்டிக்ஸ் கன்சர்ன் மூலமாக தான் வந்து கண்டெய்னர்லாம் புக் பண்ணி நம்ம பண்ணுறது அதே மாதிரி சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டு ஒரு செயினிங்கில் தான் வந்து நம்ம எதுவுமே நம்ம ப்ரொடக்ஷனில் இருந்து நம்ம வந்து ஃபாரின் பையரை வந்து ரீச் பண்ணுற அளவுக்கு வந்து ஒரு சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டுடைய ரோல் வந்து இம்பார்ட்டண்டாக இருக்குது அதனால் ரொம்ப ரொம்ப டிமாண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் லைக் பண்ணி ஜாயின் பண்ணுறாங்க நிறைய எக்கச்சக்கமான கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜாப் ஆஃபர்ஸ் நிறையா இருக்குது இதுக்கு ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம் பதிமூணாயிரம் ரூபா ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸு ஏர்லைனுக்கு சொன்ன அதே தான் செகண்ட் இயருக்கு பதினேழாயிரத்தி நூற்றி இருபது பாரதிய யூனிவர்சிட்டிக்கு வந்து பத்தாயிரத்து ஐம்பது ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸு பதிமூணாயிரத்து முந்நூற்றி எழுபது ரூபா யூஜி பாரதிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஓகே செகண்ட் இயர் ஃபீஸு இது இல்லாமல் இன்னும் ரெண்டு கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க ஆனால் இந்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூவில் இந்த ரெண்டு கொடுக்கல ஆனால் ஜென்ரலாக இந்த ரெண்டு கோர்ஸ் ஆஃபர் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த வருஷம் இருக்காங்கறது தெரியல இருந்தாலும் உங்களுடைய நாலேஜுக்காக இந்த இடத்துல சொல்கிறேன் ஸோ எம்பிஏ மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒரு கோர்ஸ் அதுக்கு வந்து நார்மலாக சொன்ன ஃபீஸ் தான் அடுத்து எம்பிஏ சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அண்ட் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனிஸில் வந்து ஐடி கம்பெனிலலாம் ரொம்ப ஜாப் வாண்டட் இருக்கும் இதுக்கு வந்து சேம் ஃபீஸ் தான் இந்த ரெண்டு கோர்ஸுமே ஓகேவா ஸோ டோட்டலாக நைன்டீன் ப்ளஸ் டூ எம்பிஏ கோர்சஸுனுடைய சொல்லியிருக்கேன் இதில் ஃபர்ஸ்ட்டு சொன்ன நைன்டீன் எம்பிஏ ஸ்பெஷலைசேஷன் கோர்சஸ் எல்லாமே பாரதியார் யூனிவர்சிட்டியுடைய ஸ்கூல் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் ஆஃபர் பண்ணுறாங்க கரண்ட் இயர் அட்மிஷன் வந்து ஓப்பனில் இருக்குது ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்குது முதல்ல நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் அட்மிஷன் ப்ராசஸுக்கு கூப்பிடுவாங்க உங்ககிட்ட என்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ அது ஃபுல்லாக அப்லோட் பண்ணிடுங்க ஃபைனல் செமஸ்டர் அல்லது ஃபைனல் இயர்னுடைய இன்னும் வரலன்னா அது வந்ததுக்கு அப்புறம் அப்லோட் பண்ணிக்கலாம் அந்த அப்லோட் வீடியோ லைவ் டெமோ வீடியோ வந்து பின்னாடி ஒரு வீடியோ கொடுக்கிறேன் ஓகேவா ஆல் வெரி பெஸ்ட்